Hello friends, welcome back to my channel Kalais Creation. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு vlog வீடியோ தான். இந்த வீடியோல உங்களுக்கு நான் ரெண்டு ரெசிபீஸ் வந்து எப்படி பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். And கொஞ்சம் ஒரு குட்டி ஆர்கனைசேஷனும் இருக்கு. And இதல வந்து சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. கூடவே இருக்க bell icon-ஐயும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம்னா கிச்சன் உள்ள தான் போக போகிறோம். ஸோ கிச்சன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நான் லாஸ்ட் நைட்டாக கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா மார்னிங் போன விட நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கிச்சன் பார்த்த விட நம்மளுக்கும் சமைக்கணும் வேலை பண்ணணும்னு தோணும். அதனால் நான் லாஸ்ட் நைட்டை என்னோடய ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஹாட் வாட்டரில் வந்து எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு நான் குடிப்பேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் தான். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அது கூட வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் வார்மாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துட்டு குடிக்கலாம். இது டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும். இது வந்து நம்மளோட பெல்லி ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணும், குறைக்க உதவும்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்தது வந்து நான் கிச்சனில் வந்து ஏதாச்சும் தண்ணி இருக்கும்ல, இப்போ வந்து அரிசி கழுவுற தண்ணி இல்லைனா வந்து நம்ம கொட்டைலாம் ஊற வச்சுருப்போம்ல லாஸ்ட் நைட்டு, அந்த தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை கீழே ஊற்ற மாட்டேன். இந்த மாதிரி செடிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா செடிக்கு அது வந்து நியூட்ரிஷனாக இருக்கும்ன்றதுக்காக நான் அதுக்கு போட்டுக்குவேன். நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப பெல்லா வந்துட்டு என் கூடவே சுற்றிட்டே இருப்பேன். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ அவ்வளோ கூட வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், சத்து மாவு கஞ்சி தான். ஸோ அதனால தான் நான் அது காமிக்கல. டேரெக்டாக வந்து நான் லஞ்ச் மெனுக்கு போயிட்டேன். ஸோ லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா பெண்டி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ எலசாக இருக்க வெண்டைக்காலாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிட் மாதிரி ஒரு நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கணும். அண்ட் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா, மிளகு, சீரகத்தூள் இதுதான் நான் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் வேணும்னு நீங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீரி வச்சுருக்கோம்ல அந்த இதுக்குள்ளே கேப்பில் வந்து நம்ம அந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடணும் வெண்டைக்காவோட. தாளிப்பு வந்து ரொம்ப நிறையெல்லாம் கிடையாது. எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு கூட நான் ஆட் பண்ணல. வெங்காயம் கொஞ்சம் தான், அது வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா வதக்குன பிறகு நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும். ரொம்பவே வந்து நல்லா ஜோராலாம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் மெல்லமாக நம்ம அதை வந்து திருப்பி விட்டால் போதும், இல்லைன்னா மசாலாஸ் வெளியே வந்துடும். அதனால் மறுபடியும் ஒரு லிட் போட்டு நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் எனக்கு க்ரீனிஷாகவே வேணும்னா நீங்கள் வந்து செமி ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லிட் போட்டு குக் பண்ணிக்கோங்க மறுபடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு ரோஸ்ட் ஆகிருந்தால் போதும். ஸோ இது வந்து பெண்டி ஃப்ரை. இது வந்து நம்ம ரச சாதம் சாம்பார் சாதத்துலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணி பாருங்கள். குழம்புக்கு வந்து மொச்சக்கொட்டை வந்து நான் ஆல்ரெடி உரித்து வச்சுருந்தேன். அது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டுக்க போகிறேன் தனியாக. மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய், கொத்தமல்லி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொஞ்சம் சோம்பு, இதில் கொஞ்சம் புளியும் நான் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா வதக்கிக்குங்க எண்ணெய் விட்டு. அப்புறமா அதை ஆற வச்சு நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஆல்ரெடி ரெண்டு விசில் விட்டுருக்கோம் இல்லைங்களா, நம்ம அந்த ரெண்டு விசில் விட்டுருக்க கொட்டையை வந்து அந்த தண்ணியோடவே, அந்த தண்ணி வடிகட்டாதீங்க, அந்த தண்ணியோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சால் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய், இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். அதோட அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா இது பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க போதும். மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு நீங்கள் இதை விட்டுடணும். விசில் முடிஞ்சோடனே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம், கடுகு அவ்வளோதான். போட்டு நல்லா தாளிச்சிட்டு குழம்புல விட்டுடுங்க. அவ்வளோதான், குழம்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கன்சிஸ்டன்சியே நல்லா கரெக்டாக இருக்கும். இது வந்து தோசை, இட்லி, அப்புறம் களிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ பெல்லா வந்து ஒரு ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் அவளுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் நம்ம. ஸோ அவளோட கொஞ்சம் நம்ம விளையாடோம்னா ஷீல் பி ஹாப்பி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு, லஞ்சும் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock அந்த மாதிரி வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்காக எனக்கு வந்து பிளாக் காஃபி பண்ணிக்கிட்டேன் நான். எனக்கு பிளாக் காஃபி பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து க்ரீன் டீ. ஏதாச்சும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படும்ல எல்லாருக்குமே. ஸோ யூஸ்வலாக சில பேர் காஃபி டீ குடிப்பாங்க. அட்லீஸ்ட் எனக்கு வந்து பிளாக் காஃபி அது ஏதாச்சும் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஹாட் வாட்டர் ஆச்சு நான் குடிச்சிடணும். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யணும்னு எனக்கு தோணும். அடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட வார்ட்ரோப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் ஷெல்ஃபில் வந்து எல்லா துணியுமே வந்து ஷஃபல் ஆகிட்டுருக்கு, அந்த மேலே கீழே அந்த மாதிரியெல்லாம். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு ஷெல்ஃபாச்சும் நம்ம இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்றதுக்காக எல்லா துணியுமே எடுத்து வெளியே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே மடித்து வச்சுட்டு தனித்தனியாக லைக் வந்து பேண்ட் ஒரு பக்கம், டிஷர்ட்ஸு, ட்ராக் ஷூட்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக நான் எடுத்து வச்சு அப்புறமா தான் ஷெல்ஃப்குள்ளே வச்சேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வெளியே போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து நல்லா தெரியும். அப்போ உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் மடிக்கிறப்போ நீங்கள் வந்து நீட்டாக தனித்தனியாக டிவைட் பண்ணி மடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து என்னால் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஷெல்ஃப் ஆச்சு நான் வந்து கிடைக்கிற டைமில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடும். அப்போ என்னோடய வேலை வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபு முடிச்சுட்டேன், அண்ட் மேலே இருக்கிற ஷெல்ஃபும் முடிச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், டேக் கேர்.